ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோம்சின் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பருப்பு சாதம். இதை அரிசி பருப்பு சாதம்னு சொல்லுவாங்க. இது சூப்பரான வெரைட்டி ரைஸ். நார்மலாக இது வந்து துவரம்பருப்பு வச்சு தான் செய்வாங்க, அதனால் இதை துவரம்பருப்பு சாதம்னு சொல்லலாம். இப்போது துவரம்பருப்பு சாதம் செய்கிறது எப்படின்றத பார்க்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் அரிசி வச்சு செஞ்சு காட்டுறேன். முதல்ல பருப்பை வேக வச்சிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு அலசி சுத்தம் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை வேக வச்சிடலாம். 4 விசிலுக்கு சிம்மில் வச்சு நான் வேக வச்சு எடுத்தேன். அடுத்ததாக சின்ன லெமன் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வைக்க போகிறேன். இது ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும். அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் 5 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கிறேன். மிளகாவத்தலை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் அரைக்கிறதுக்கு. அப்புறமா 3 பல் பூண்டு, 1 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 1/2 கப் துருவுன தேங்காய். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிடலாம். அரைக்கும்போது ரொம்ப சாஃப்டாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் அந்த தேங்காவோட டெக்ஸ்சர் வந்து தெரியணும், அந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கணும். அப்னா தான் சாதத்தோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அடுத்ததாக 1 கப் சாப்பாடு அரிசி எடுத்திருக்கேன். நான் எப்போதுமே அரிசியை ஊற வச்சு தான் வேக வைப்பேன், அதனால் இதை நான் வாஷ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதில் 2 கப் அளவுக்கு புளி தண்ணியை நான் சேர்க்குறேன். அதாவது ஊற வச்ச புளியை 2 கப் தண்ணி சேர்த்து கரைச்சி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக வேக வச்ச பருப்பையும் அதில் சேர்த்துக்கிறேன். நான் வேக வைக்கும்போது அதிகமாக தண்ணி சேர்க்காததுனால பருப்பில் வந்து எனக்கு தண்ணி அதிகமாக இல்லை. அடுத்ததாக அரைச்ச தேங்காய் பேஸ்டையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். இப்போது சாப்பாடு தாளிக்கிறதுக்கு 1 கடாயில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் இந்த சாதத்துக்கு நல்ல ஃப்ளேவர் தரும். இப்போது எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்க்குறேன். கடுகு பொரிஞ்சு உளுந்தம்பருப்பு செவந்ததும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை எலை சேர்க்குறேன். அப்புறமா 1/2 டீஸ்பூன் காயம் சேர்க்குறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் கூட ஸ்லைசஸாக கட் பண்ணி நாம் சேர்த்துக்கலாம், ஆனால் சின்ன வெங்காயம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை நாம் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆனதும் இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயும் சேர்த்து வதக்கிக்கிறேன். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக அதை வதக்கினா போதும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை குக்கரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பருப்பு வேக வச்ச தண்ணி அதிகமாக இருந்திருந்ததுன்னா அதையும் மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். அதாவது புளித்தண்ணியும் பருப்பு தண்ணியும் சேர்ந்து அதோட மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் அரிசிக்கு நார்மலாக எவ்வளோ தண்ணி சேர்ப்பீங்களோ அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் எப்போதும் 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்ப்பேன், அந்த ரேஷியோவில் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போது குக்கரை மூடி வச்சு எப்போதும் ரைஸ் எப்படி வேக வைப்போமோ அந்த மாதிரி வேக வச்சுட்டா போதும். நான் எப்போதும் 2 விசிலுக்கு வேக வைப்பேன், அதே மாதிரி வேக வச்சாச்சு. இப்போது சாதத்தை நல்லா கலந்துடலாம். இந்த மாதிரி சாதம் வெந்ததுக்கப்புறம் 1 தடவை கலந்துட்டு இதில் மறுபடி 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து கலந்துட்டோம் அப்படின்னா சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பருப்பு சாதத்துக்கே நாம் சேர்க்குற நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டை வந்து வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான பருப்பு சாதம் தயாராகிடுச்சு. இது 2 பேருக்கு போதுமான அளவு இருக்கும். இந்த பருப்பு சாதத்துக்கு சூப்பரான சைட் டிஷ் அப்பளம், வெங்காய வடகம், அப்புறம் கூழ்வத்தல். நான் இன்றைக்கி என்னுடைய ஃபேவரட் கூழ்வத்தல் பொரித்தேன். அவ்வளோதான், சூப்பரான பருப்பு சாதம் செமையாக தயாராகிடுச்சு.
ஒரே சாம்பார் ரசம் அப்புறம் லெமன் ரைஸ் இந்த மாதிரியே சாப்பிட்டுட்டுருக்கிறவங்களுக்கு இந்த பருப்பு சாதம் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த பருப்பு சாதத்தை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கோம்சின் சமையல் உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுவை மனம் எங்கும் பரவட்டும்.